ஆதிசங்கருக்கு இன்னொரு சிஷ்யர் இருந்தார். அவர் பெயர் சுரேஸ்வராச்சாரியர் என்று பெயர். அவருடைய பூர்வாசிரம பெயர் மண்டல் மிஷர் என்று பெயர். காசியில் இருந்தபொழுது வேதாந்த விசாரங்கள்லாம் கடுமையாக செய்து அத்வைத வேதாந்தமே சத்தியம், பாக்கியம் சத்தியமில்லை என்று சொல்லிக்கொண்டிருந்த பொழுது சில மீமாம்சகர்கள்லாம் இருந்தார்கள். வேதத்தினுடைய பூர்வகாண்டத்தை பற்றி சொல்லுகிறார்கள். அவர்கள்தான் விவாதம் செய்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் குமாரில் பெற்ற என்று ஒருவர் இருக்கிறார், அவர் காட்டு அலகாபாத்தில் கங்கைக்கரையிலே இருக்கிறார், அவரை நீங்கள் பாருங்கள், அவர் பார்த்து ஒத்துக்கிட்டால் நாங்கள்லாம் ஒத்துக்கணும், எங்களுக்கு ஒன்றும் இல்லை, அவர் தான் சித்தாந்தெல்லாம் சொன்னார் எங்களுக்கு என்று சொல்கிறார்கள். அந்த காலத்திலே என்ன மீமாம்சைகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லாரும் சனாதனிகள் தான், மாற்று மருத்துவம் இல்லை, வேற்றுப்புகள் எதுவும் சனாதனிகளாக தான் இருந்தார். அந்த வேலையை அவரை பார்த்து சென்ற பொழுது அவர் ஒரு சிறு சம்பவம் நடந்ததுக்காக அந்த அலகாபாத் கஷேத்திரத்தில் தானாகவே செத்து போதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார். பொதுவாக அலகாபாத்திலே மற்ற கஷேத்திரத்திலே செத்து போனால் தற்கொலை சொன்னால் மாபெரும் பாவம், ஆனால் அலகாபாத்திலே செத்து போனால் அந்த தோஷம் கிடையாது என்று புராணங்கள் கூறுகின்றன. எத்தனை கங்காச்ச யமுனாச்ச எத்தனை பிராச்சி சரஸ்வதி எத்தனை சோமேஸ்வரோ தேவா தத்திரமாம் அமிர்தம் கிருதி என்றது ருக்வேதம். கங்கை யமுனை சரஸ்வதி சோமேஸ்வர தேவா எங்கே இருக்காரோ அங்கே நான் செத்து போகிறேன், எனக்கு மோட்சத்தை கொடுன்னு சொல்லிக்கிறது. காசியில் இப்படி இறந்து போனால் மோட்சமோ, இங்கே தற்கொலை கொண்டாலோட தப்பு கிடையாது, தோஷம் கிடையாது, பாவம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறது. ஆகவே இவருக்கு ஒரு தப்பு பண்ணிவிட்டார் குமாரில் பெற்ற. பௌத்த மதத்தை கண்டிப்பதற்காக பௌத்த மதத்திலேயே சேர்ந்து அங்கே உள்ள தத்துவங்களை எல்லாம் அறிந்து கொண்டு பிறகு பௌத்த மதத்திலையும் வெளியே வந்து பௌத்த மதத்தை முழுமையாக கண்டித்தவர் குமாரப்பட்டதான். பிறகுதான் ஆதிசங்கரும் சேர்ந்து கண்டித்தார். அப்படி முழுமையாக கண்டித்த பெருமை குமாரில் பெற்றவர்கள் உண்டு. அவர்கள் என்ன செய்தார்கள், போதர்களெல்லாம் நீ இப்படி செய்தினாலே போனே நாங்கள் கொலை பண்ண போகிறோம் சொன்னார்கள். இந்த விஷயம் தெரியாமல் இவர் நேராக ஒரு நாளை போதர்கள்லாம் சேர்ந்து ஒரு மலைக்கு அழைத்து செல்கிறார்கள் குமாரில் பெற்றை. மேலே சென்ற பிற்பாடு மலை உச்சிக்கு சென்ற பிற்பாடு நீ புத்த மதத்திலே சேர்ந்து படித்து விட்டு எங்களையே அழிக்க வந்திருக்கிறாய், ஆகவே உன்னை நாங்கள் விட போகிறதில்லை, இப்படியே தள்ளிவிட போகிறோம் மலையிலேருந்து சொன்னார். மலையை தள்ளிவிட போகிறேன் சொன்ன உடனே இவர் என்ன செய்தார், இது வேதா பிரமாணத்தை நான் வேதத்துக்காகவே உழைத்து வந்தேன் இதுவரை, இது நிஜமாக இருக்குமே ஆனால் எனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொன்னார். அந்த டேஷ் போட்டு தென்னாய் விட்டது, மேலிருந்து உருட்டி விட்டார்கள், பூமிக்கு வந்து விழுந்தார், ஆனால் சாகலை காலில் அடிபட்டது. ஏன் காலில் அடிபட்டு அதுவும் வரக்கூடாது அல்லவா, எப்படி வந்து கேட்கும் பொழுது அஸ்ரீர்வான் சொல்லுது, எது சப்தம் நீ போட்டாய், வேதம் பிரமாணமாக இருந்தால் நான் உனக்கே நம்பிக்கை இல்லாமல் சிவன் நான் இப்படி பண்ண முடியும் என்று அந்த வார்த்தை சொன்ன ஒரு பாடு புரிந்து கொண்டு அந்த தோஷ பரிகாரத்திற்காக குரு துரோக பரிகாரத்திற்காக அந்த மதத்துக்கு கண்டித்து அந்த தோஷ பரிகாரத்திற்காக பௌத்த மதம் முழுமையும் கண்டித்து விட்டு அந்த தோஷ பரிகாரத்துக்காக பூமியிலே பெரிய ஒரு குண்டம் வளர்த்து அதில் இறங்கி கொண்டு இருக்கும் பொழுது ஆதிசங்கர் பார்த்தார். பார்த்த உடனே அவரை நீ யார் என்று கேட்டார். நான் ஆதிசங்கரன், அத்வைத வேதாந்த சித்தாந்தத்துக்காக வந்தேன். ஆஹா, இந்த சந்தோஷப்பட்டு அவரை வணங்கி நமஸ்கரித்து இப்படிப்பட்ட மகானை தரிசிக்கு வாய்ப்பு கிடைச்சதே இறந்து போவதற்கு முன்னாடி என்று கேட்டார். நான் உன்னிடம் வாத செய்ய வந்திருக்கிறேன், எல்லா வித்தாலும் உன்னை பார்த்து சொன்னார். எனக்கு வயசாகிடுது, நான் சாக போகிறனால இனிமேல் என்ன வாதத்தில் ஜெயிச்சு என்ன பிரயோஜனம். ஆகவே பீகார் மாநிலத்தில் இருக்கிறார் என்னோடு படித்த ஒருத்தர், அவர் பேர் மடன் மிஸ்ரான் பேர். எந்த வீட்டிலே கிளிகள்லாம் கூட சொதப்பிரமாணம் பரதப்பிரமாணம் சொல்லுவோம் அந்த வீட்டுக்கு செல்லு, அங்கே அவரை பார்த்த உடனே வாதசின்னு சொன்னார். உடனே அவரை பார்த்த ஒரு பெருமையும் சந்தோஷப்பட்டு அங்கிருந்தவர் கடம் சென்று விட்டார். அந்த திருவேடி சங்கமத்திலே கங்கை யமுனை சரஸ்வதி சோமேஸ்வரர் அந்த பெரிய க்ஷேத்திரத்திலே இன்றைக்கும் நமது காஞ்சிகமோடி பீடத்தின் சார்பில் பெரியவருடைய ஆசீர்வாதப்படி அவருடைய அபிப்பிராயப்படி பெரிய மண்டபம் கட்டி அந்த வேதமும் வேதாந்தமும் சங்கமித்த இடம் திரிவேணி சங்கமும் ஒன்று வேத வேதாந்தம் கூட சங்கமித்த இடம் என்ற நினைவு வருவதற்காக பிரம்மாண்டமான ஒரு பெரிய மண்டபத்தை பாதுகா மண்டபத்தை கட்டி அங்கே மேலே சகஸ்ர சிவலிங்கம் ஆதிசங்கரநாதீஸ்வரருடன் திருப்பதி பாலாஜி காமாட்சி எத்தனை வடிவங்களையும் வைத்து 51 சக்தி பீடங்களுக்கும் வைத்து 108 சிவலிங்கத்தையும் வைத்து பெருமாளுடைய திவ்யதேச கஷேத்திரங்களையும் வைத்து கட்டப்பட்டு திவ்யமாக விசேஷமாக இன்றும் அந்த மண்டபம் விளங்கி கொண்டு இருக்கிறது.